நண்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம் வாஞ்சிநாதன் ஜாதி வெறியரா வாஞ்சிநாதன் அப்படி ஒன்றும் தேசத்திற்கு நல்ல விஷயங்கள் எதையும் செய்து விடவில்லையா அவர் ஜாதி மற்றும் மத வெறி பிடித்து போய் செய்த கொலைதான் ஆஸ்துரையினுடையதா இந்த கேள்விகளுக்கான தேடுதல் தாங்க இன்னைக்கு பதிவு அதாவது நம்ம யூடியூப் ரூட்டஸ் இருக்கார் பார்த்தீங்களா இவங்கெல்லாம் ஒரு ட்ரூப் யூடியூப் ரூட்டர்ஸ் திராவிட கழகத்தை சேர்ந்த கருப்பூர் கொடுத்துக்காராங்க இவங்க எல்லோரும் நினைவாங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் அவங்கள அவங்களே பேட்டி கண்டுக்கிடுவாங்க அப்படின்னா தானே அவங்கள அவங்களே பெருமிதமாக பேசிக்கிட முடியும் மாற்று கருத்து உள்ளவர்களை வந்து பேச அழைக்க மாட்டாங்க ஒரே கருத்து அவங்களா சேர்ந்துக்கிடுவாங்க அந்த மாதிரி யூடியூப் ரூட்டர்ஸ் வந்து ஆபாச புராண நடத்துகிறார் பார்த்தீங்கன்னா அவரை கூப்பிட்டு ஒரு பேட்டி எடுத்திருந்தார் அதில் அவர் சொல்லி இருந்தார் வாஞ்சிநாதன் வந்து ஒரு ஜாதி வெறி பிடித்தவர் அவர் அப்படி ஒன்றும் சுதந்திர போராட்ட தியாகி கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்ல சொல்லியிருந்தார் அது குறித்த தேடுதலை நான் மேற்கொண்டேன் அந்த தேடுதலின் விளைவாக இந்த பதிவை நான் வெளியிடுறேன் இதில் இந்த பதிவை நீங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் இந்த பதிவின் முடிவில் எது உண்மை அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் ஆஸ்துரையின் மரணம் ஏன் வாஞ்சிநாதனின் நிலை என்னங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோ போகலாம் அதாவதுங்க இந்த ஆஸ்துரைங்கிறவர் வந்து இங்கிலாந்திலிருந்து ஐஎஸ் படிப்பு முடித்து இங்கே முதல்ல ஒரிசாவுக்கு வந்து பதவி ஏற்கிறாரு அப்படியே ஒரு நான்கு ஐந்து இடங்கள் மாறி கடைசியாக தான் திருநெல்வேலி ஜில்லாவுக்கு வராரு வரும்பொழுது மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு நாள் வாஞ்சிநாதன் அப்படிங்கக்கூடியவரால் சுட்டு கொல்லப்படுறாரு கொல்லப்பட்டவுடனே வாஞ்சிநாதனும் அவருடன் இருந்த இன்னொரு இளைஞர்களும் தப்பி ஓடுகிறார்கள் தப்பி இன்னொரு இளைஞர் தப்பி ஓடிவிடுகிறார் வாஞ்சிநாதன் வந்து கலியற் கழிவறையில் உள்ள உள்ளே போய் லாக் போட்டுக்கிறாரு போலீஸார் கதவை உடைக்க முற்பட தன்னைத்தானே சுட்டு கொண்டு இறந்து போகிறார் வாஞ்சிநாதன் இதுதாங்க சம்பவம் நடந்த சம்பவம் இது சரிங்களா இந்த சம்பவம் குறித்து தான் இப்போது வாஞ்சிநாதன் இறந்ததற்கப்பறம் வாஞ்சிநாதனுடைய உடலிலிருந்து ஒரு கடிதம் வெளியில் எடுக்கப்படுகிறது சரிங்களா அந்த கடிதம் என்ன சொன்னது அப்படிங்கிறத வாஞ்சிநாதனுடைய ரைட்டிங்கை நான் அப்படியே கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன் அது மெயினான கடிதம் அதை நீங்கள் படித்து பார்க்கணும் சரிங்களா இப்போது இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க நம்ம திராவிட கழகத்துக்காரங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம ஆஸ்துரை இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து நம்ம ஆஸ்துரை என்ன நம்ம ஆஸ்துரை பரங்கியன் ஆஸ்துரை இருக்கான்னு இல்லையா அவன் வந்து அருந்ததியர் சமூகத்துக்காக மாடாக உழைத்ததாகவும் ஓடாக தேய்ந்ததாகவும் அருந்ததியருடைய சமூகத்து பெண் ஒருத்தி பிரசவ வேதனையால் துடித்த பொழுது அக்ரகாரத்தின் வழியே தன்னுடைய சாரட்டில் ஏற்றி ஆஸ்துரை எனப்பட்டவன் தன் மனைவியுடன் தன் மனைவியாகிய மேரியுடன் அழைத்து வந்ததாகவும் அதை பார்ப்பனர்கள் எதிர்த்ததாகவும் தன் கையில் உள்ள சு குதிரை சவுக்கால் பார்ப்பனர்களை விளாசி தள்ளிவிட்டு அருந்ததியர்களுட பெண்ணை மருத்துவமனையில் சேர்த்து வைத்தியத்திற்காக கொண்டு சென்றவன் ஆஸ்துரை என்ற கிரீடத்தை ஆஸ்துரையின் தலையின் மேல் வைக்கிறார் நம்முடைய ஆபாச புராணம் சொல்லக்கூடிய அந்த நண்பர் அது மட்டும் இல்லைங்க ஆஸ்துரை வந்து குற்றாலத்தில் குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே குளிக்கலாம்னு இருந்ததாகவும் அதை வந்து ஆஸ்துரை தான் எல்லாரும் குளிக்கலாம்னு ஏற்படுத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் ஆஸ்துரைக்கு ஒரு சில புகழாரங்களை அவர்கள் சூட்டுகிறார்கள் சரி ரைட்டு இப்படியெல்லாம் அவங்க காரணம் சொல்லி வாஞ்சிநாதன் ஐயர் குலத்தில் பிறந்ததனால் அதாவது அவர் பிராமணராக பிறந்ததனால் இந்த காரணங்களால் அவர் ஆஸ்துரையை சுட்டு கொன்றார் அப்படின்னு அவங்க கருத்து பதிவு பண்ணுறாங்க இப்போது இந்த கருத்துக்கள் உண்மையா அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம பின்னோக்கி போகிறோம் அவங்க சொன்ன இந்த கருத்துக்கள்லாம் உண்மையா அப்படிங்கிறதுக்காகத்தான் பின்னோக்கி போகிறோம் அப்படி போய் பார்த்தோம் அப்படின்னம்னா அன்னைக்கு கேஸ் அன்னைக்கு கேஸ் ஃபைல் பண்ண இடத்துக்கு போகிறோம் அன்னைக்கு கோர்ட்டில் வழக்கு விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது வாங்க வழக்கு விசாரணை என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் அன்னைக்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆசுதுறை கொலை வழக்கில் அரசு தரப்பு வழக்கறிஞர்களாக ஆஜரானவங்க யாருன்னு பார்த்தோம்னா நேப்பியர் சுந்தர சாஸ்திரி இவங்க ரெண்டு பேரும் அரசு துறை வழக்கறிஞர்களாக ஆஜராயிருக்காங்க எதிர்தரப்பாக ஆஜரானவர்கள் பார்த்தோம்னா இங்கே எதிர்த்தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிறைய பேர் இருந்தாங்க அதனால் ஏகப்பட்ட வழக்கறிஞர்கள் ஆஜராக இருந்தாங்க ஜெய்சி ஆடம் பிரகாசம்னு ஒருத்தர் நிறைய பேர் ஆஜராக இருந்தாங்க குற்றம் சாட்டப்பட்டவர்கள் அதிகமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் சாட்சின்னு பார்த்தீங்கன்னா ஆறுமுகப்பிள்ளை அண்டு பிள்ளை இவங்க ரெண்டு பேருமேவும் அப்ரூவராக மாறிய சாட்சிகள் அப்படின்னு சொல்லி அரசு துறை சார்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருந்தாங்க கோர்ட்டு நடக்குது கேஸ் நடக்குது இப்போ இந்த கேர்ட்டினுடைய கேஸினுடைய சுருக்கத்தை நான் சொல்கிறேன் அது எல்லாமே தெளிவாக இருக்குது அதை சுருக்கமாக சொல்கிறேன் ஏன்னா பதிவு ரொம்ப நீளமாக போய்கிட்டே இருக்கும் அதாவது வாஞ்சிநாதன் என்பவர் வந்து திருவாங்கூர் சமஸ்தானத்தில் புனலூர்ங்கிற இடத்துல வனத்துறையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு அவருக்கு பொன்னம்மாள் அப்படிங்கக்கூடிய மனைவியும் இருக்கிறாங்க அவருக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது அவர் வந்து வாவு சிதம்பரனத்தின் மேல் தாளாக பற்று கொண்டவர் அவர் சமீபத்தில் ஒரு மூன்று மாத காலம் காணாமல் போகிறார் அவர் வீட்டுக்கடங்கிய பிள்ளையாக இல்லை என்று அவர் மரணத்தின் பொழுது கூட அவருடைய தந்தை அவரைக்கு ஈமக்கடன்களை செய்யவில்லை இதெல்லாம் கோர்ட்டில் வந்த விஷயங்க நான் வந்து நான் சொல்கிற விஷயங்கள் இல்லை இதெல்லாம் கோர்ட்டில் வந்து கஜெட்டில் பதிவிறன விஷயம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல்லாம் நல்லா மனசில் வாங்கிக்கோங்க சரிங்களா அவருடைய தந்தை அவருக்கு ஈமக்கடன்களை கூட செய்யவில்லை வா சிதம்பரனாரை தன்னுடைய குருநாதராக ஏற்றுக்கொண்டவர் வாஞ்சிநாதன் வவு சிதம்பரம் பிள்ளையின் சுதேசி இயக்க அப்படி ஏற்படுத்துகிறாங்க வாவு சிதம்பரம் பிள்ளை அப்போ தான் சுதேசி இயக்கத்தை ஏற்படுத்தி அதில் சுப்பிரமணிய சிவாவை இணைத்து அந்நிய பொருட்களை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லி வெள்ளக்காரனுடைய வியாபாரத்தை முடக்கும் முக்தியை வவு சிதம்பரம் பிள்ளை கையில் எடுக்கிறார் அது வெற்றிகரமாக அது அதுபோக இல்லை நாங்களும் கப்பல் ஓட்டுவோம்னு சொல்லி கப்பல் கம்பெனி ஆரம்பிக்கிறாரு வெள்ளையர்கள் வந்து அதற்கு பதிலாக அவர்களுடைய கப்பல் கட்டணத்தை குறைத்து கடைசியில் ஓசியாவே வெள்ளையர்கள் கப்பல் கம்பெனியை இயக்கவும் வேறு வழியின்றி வாவு சிதம்பரம் பிள்ளை தன் கப்பல் கம்பெனியை விட்டு வெளியேறுகிறார் இதெல்லாம் வந்து வாவு சிதம்பரம் பிள்ளையின் தியாகம் இதெல்லாம் நமக்கு தெரியும் கடைசியில் வாவு சிதம்பரம் பிள்ளை தன்னுடைய கப்பல் கம்பெனி அனைத்தையும் இழந்து வெளியேறினதுக்கு அப்புறமும் வெள்ளக்காரனை விட்டுறதுக்கு தயாராக இல்லைங்க வாவு சிதம்பரம் பிள்ளை அவர் என்ன செய்கிறார் தெரியுமா தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கோரமண்டல் மில் அப்படிங்கக்கூடிய ஒரு நூற்பாலை அது வெள்ளக்காரனுக்கு ஏஜென்ட்டுங்க அந்த நூற்பாலை அவனுடைய வியாபாரத்துக்கு பிஸ்னஸ் ஏஜெண்ட்டு அந்த நூற்பாலையில் உள்ள தொழிலாளர்களை தூண்டி விடுவதன் மூலம் ஆங்கிலேய அரசிற்கு இடைஞ்சலை கொடுக்கிறார்கள் வாவு உ சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் அப்போது என்ன ஆகுதுன்னா இப்போ அந்த ஆஸ்துரை வந்து தூத்துக்குடியில் சப் கலெக்டராக இருக்காருங்க இந்த சம்பவம் நடக்கும் பொழுது எங்கள் இதெல்லாம் வந்த கஜெட்டில் இருக்கிறதுங்க நான் எதையும் திருத்து சொல்ல அங்கே கோர்ட்டு கூனில் ஏறின சாட்சிகள் சொன்னது சரிங்களா எல்லாம் அங்கே பதிவான விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் சரியா சப் கலெக்டராக இருக்கார் ஆக ஆஸ்துரை இவர் வந்து அந்த தொழிலாளர்களுடைய பிரச்சனையாக விசாரணைக்காக வருகிறார்கள் விசாரிக்க வரும்பொழுது கடைசியில் தொழிலாளர்கள் சில கோரிக்கையை முன்வைக்கிறார்கள் நிர்வாகம் சில கோரிக்கைகளை முன்வைக்கிறது கடைசியில் தொழிலாளர்களின் கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு நிர்வாகம் அவர்களுக்கு அடங்கி போக வேண்டிய சூழ்நிலை வருகிறது ஆஸ்துரையின் மனதில் பாதிக்கப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் நடந்த சம்பவம் சரிங்களா ஓகே குறித்து கொள்கிறார் அது மட்டும் இல்லைங்க நம்மளுடைய இந்த சுதேசி இயக்கத்திற்கு இன்னொரு முன்னோடி இருந்தார் அவர் பேர் தான் பி வி அப்படிங்கிறவர் அவர் சிறை சென்றிருந்தார் அவருடைய விடுதலை தினத்தை அவருடைய விடுதலை தினத்தை வந்து சுதந்திர நாளாக கொண்டாட வேண்டும் என்று வாவு சிதம்பரம் பிள்ளையும் சுப்பிரமணிய சிவாவும் முடிவு செய்து அன்றைக்கி பெரிய லெவலில் கொண்டாட்டத்தை ஏற்படு இருந்தாங்க அப்போது அதை தடுக்கணும்னு கலெக்டராக இருந்த நம்ம ஆஸ்துரை ஒடுக்க முற்பட்டார் அப்பொழுது துப்பாக்கி சூடு நடத்தப்படுகிறது மிகப்பெரிய கலவரம் ஏற்படுகிறது பொய் சொல்லலை இதெல்லாம் சரித்திரத்தை திரும்பி பார்க்கணும் யார் இந்த அருந்ததியர் முன்னேற்றத்திற்காக பாடுபட்டார்களோ ஒரு ஆஸ்துரை நாலு பேரை சுட்டு கொண்டான் நம்ம இந்திய மக்களை அந்த நல்ல உள்ளம் கொண்ட ஆஸ்துரையின் உத்தரவின் பேர் நாலு இந்தியர்கள் சுட்டுக்கொல்லப்படுகிறார்கள் அந்த கலவரத்தில் அந்த கலவரத்தின் மூலம் வாவு சிதம்பரம் பிள்ளை நாற்பது ஆண்டு காலமும் சிறையில் இருக்கணும்னு சொல்லி தண்டனை விதிக்கப்பட்டு உள்ளே போகிறார் இப்போது வாஞ்சிநாதனுக்கு என்ன பிரச்சனைனா தன்னுடைய குருநாதனாக ஏற்றுக்கொண்ட வாவு சிதம்பரம் பிள்ளை சிறை சென்றார் அப்படிங்கக்கூடியது வாஞ்சிநாதனுடைய பிரச்சனையாகுது ஸோ இப்போது அவரை தாக்கணும்னு முடிவெடுக்கிறாங்க இவருக்கு பின்னாடி பக்கபலமாக இருக்கிறது நீலகண்ட சாஸ்திரி நீலகண்ட சாஸ்திரியை நிறையா பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ஒவ்வொருத்தரையும் நான் விளக்குனா பதிவுடைய நீளம் காணாது நான் வேகமாகவே அதுக்காக போய்ட்டுருக்கிறேன் சரிங்களா இப்போ வாவு சிதம்பரம் பிள்ளை சிறை சென்று விட்டார் எல்லாத்துக்கும் காரணம் போதா அந்த தொழிலாளர் பிரச்சனையும் சரி இங்கே நடந்த பிரச்சனையும் சரி தான் காரணம் இதை வந்து மனதிற்குள் கொள்கிறான் பாபு சிதம்பரம் பிள்ளை இப்போது கோர்ட்டில் சப்மிட் பண்ண ஒரு முக்கியமான சாட்சியை பற்றி நான் சொல்ல போகிறேன் யாருன்னு கேட்டிங்கன்னா சோமசுந்தரம் பிள்ளை இவர்கிட்ட தான் முத முத வாஞ்சிநாதன் கொலை செய்ய போவதற்கு முன்னாலேயும் நான் இன்னார இப்படி கொலை செய்ய போயின்னா இந்த இடத்துல கொ போகிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதா இந்த நபர் கோர்ட்டின் சாட்சி கூன்றிலேறி சொல்கிறார் அப்படி சொல்லும்போது அவர் சொன்ன சாட்சியை நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்ன சொல்றாருன்னா நான் ஆசு கொலை செய்ய போகிறேன் ஏன் தெரியுமா இந்த ஆங்கிலேயர்கள் நம்முடைய நாட்டை நாசம் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லை என்னுடைய மதிப்பிற்குரிய ஐயா வபுசி அவர்கள் சிறையில் செக்கிழத்து கொண்டிருக்கிறார் இது அனைத்திற்கும் காரணமானவன் இந்த ஆஸ்துரை இவன் செத்தே ஆக வேண்டும் இவனை நான் கொலை செய்யப் போகிறேன் அப்படின்னு சொல்லி வாஞ்சி என்னிடம் தெரிவித்தான்னு தான் சுந்தரம்பிள்ளை சொல்லியிருக்காரு நீங்கள் நல்லா கவனங்களை என் பின்னாடியே ஃபாலோ பண்ணி வாங்க சரிங்களா இந்த மாதிரி தகவல் சொல்லி கொண்டு போன வா வாஞ்சிநாதன் ஆஸ்துரை சுட்டுக்கொள்கிறார் இப்போது கேஸில் நம்ம வெளியே வந்த விஷயங்கள் இது தாங்க கேஸில் வெளியே வந்த விஷயங்கள் இது தான் இதில் ஆஸ்துரை ஒன்றும் பெரிய தியாகியாகவோ பழங்குடி மக்களுக்கு உதவி செய்ததாகவோ அந்த கோர்ட்டில் கேஸில் விசாரிக்கப்பட்ட ஆஸ்துரையின் மனைவி கூட சொல்லலை ஆஸ்துரையின் மனைவி கூட சொல்லலை அறிந்தது ஏ சமூகத்திற்காக பாடுபட்டாரே என் கணவர் சுட்டு கொல்லப்பட்டாரே அப்படின்னு மனைவி மீறி கூட பேசலைங்க அந்த கோர்ட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே இது பதிவாகலை கோர்ட்டினுடைய கேஸ் வந்து நடந்த விதங்கள் வந்து இதுதான் சரியா ஓகே டன் இப்போது வந்து தள்ளி கேசத்தள்ளி சரி இப்படி பார்ப்போம் ஒருவேளை ஜாதி வெறி பிடித்து போய் தான் வாஞ்சிநாதன் அவரை கொலை பண்ணியிருந்தாரு இவங்க சொல்கிற மாதிரி அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா டாக்டர் அம்பேத்கர் இரட்டை மலையான் அப்படின்னு சொல்லி அவங்க சமுதாயத்தில் ஒரு பெரிய நபர் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக பாடுபட்டவர் இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு நான்கைந்து பேர் இருக்காங்கல்ல இவங்கெல்லாம் எதற்காக வாஞ்சிநாதனுக்கு எதற்காக எதிராக குறை குரல் கொடுக்கவில்லை வாஞ்சிநாதன் ஜாதி வெறியோடு வரணாசிரிய தர்மத்திற்காக இந்த கொலையை மேற்கொண்டான்னு இவங்கெல்லாம் ஏன் சவுண்ட் பண்ணலை சொல்லியிருக்கலாம் இல்லையா எங்கள் சமூகத்துக்காக பாடுபட்டவர்னு இது மொத கொஸ்டின்ங்க நீங்கள் குறிச்சிக்கோங்க இது மொத கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டினாக கேட்குறேன் அதாவது அன்னைக்கு பூராமே வெள்ளக்காரன் கைகளில் இருந்தது நா நாளிதழ்கள் அன்றைக்கி வெள்ளக்காரன் வெளியிட்ட நாளிதழ்களில் அருந்ததியர் சமூகத்திற்காகவும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காகவும் இப்படி சலுகைகள் அள்ளித்தந்த ஆஸ்துரை இந்த மாதிரி ஒரு வெறி விழித்த வாஞ்சிநாதனால் கொலை செய்யப்பட்டான்னு ஏன் செய்தி பதிவிடப்படலை கொஸ்டின் நம்பர் டூ நோட் பண்ணிக்கங்க அடுத்து இன்னொரு கொஸ்டினும் எனக்கு இருக்குதுங்க அதாவது இப்போது ஒரு பெண் வந்து பிரசவ வழியில் துடிச்சான்னு சொல்கிறாங்க ஆசி கொண்டு போய் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாருன்றாங்க அந்த பெண் யார் அந்த பெண் யார் இப்பொழுது அந்த பெண்ணின் வம்சாவளியினர் எங்கே இருக்கிறார்கள் அந் அந்த பெண் எந்த ஊரை சேர்ந்தவள் அவள் சேர்க்கப்பட்ட மருத்துவமனை எது இந்த மாதிரியான தகவல்கள் ஏதாவது எது திறப்பு நண்பர்களிடம் இருக்கிறதா இருந்தனா அப்போ அப்போது போய் ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருந்தனா அங்கே அலுவலக பதிவேடு ஒன்று இருக்கும் இந்த பெண் இன்னாரால் இந்த தேதி இன்னக்கிழமை சேர்க்கப்பட்டாருன்னா அந்த அலுவலக பதி பதிவேட்டில் பதிவாங்க அப்படி ஆசுத்துறையின் பேரால் பதியப்பட்ட நிலையில் ஒரு பெண் அன்னைக்கு தேதியில் அங்கே சேர்க்கப்பட்டிருக்கிறாளா அப்படி ஏதாவது தகவல்கள் வைத்திருக்கிறார்களா சரி இல்லை குற்றாலத்தில் இப்போ எல்லோரும் குளிக்கக்கூடாது பிராமணர்கள் மட்டும்தான் குளிக்கணும்னு இருந்தது எல்லோரும் குளிக்கலாம்னு ஆக்குனது நம்ம ஆஸ்துரை தான் சொல்கிறாங்களே அப்படி ஏதாவது அதிகாரப்பூர்வமான சட்டமாக கலெக்டராக இருந்திருக்கார் இல்லைங்களா ஸோ அவர் வந்து அதை வந்து அதிகாரப்பூர்வமாக திருத்தமாக எழுதி வெளியிட்டிருக்கணும் அப்படி எழுதி கொடுத்த கையெழுத்து குறிப்பு ஆஸ்துரையினுடைய அந்த மடல் ஏதாவது வச்சுருக்காங்களா எதிர்த்தரப்பு ஒன்றுமே இல்லாமல் ஒரு பப்பாளி பரங்கிக்காய் தலையே அந்த ஆஸ்துரைக்காக எதுக்காக இப்படி வரைஞ்சி கட்டிக்கிட்டு வராங்க எனக்கு புரியலை எனக்கு புரியலை இல்லை அந்த பரங்கித்தலையனுக்காக இவங்க எதற்காக இப்படி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வராங்க அவங்க சொல்கிற செயலில் எந்த விதமான நியாயக்கிறது நான் நல்லா கவனித்து பாருங்க அவங்க சொல்கிற சிறப்பில் அந்த ரெண்டு இதுக்கும் எந்த விதமான நியாயமான எவிடன்ஸும் கிடையாது இங்கிட்டு வாஞ்சிநாதன் செயலில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யா நியாயமான எவிடன்ஸ் இருக்கு அதாவது அவர் வந்து ஜாதி வெறியினால் கொலை செய்யவில்லை அப்படிங்கிறதுக்கு நிறைய எவிடன்ஸ் இருக்குது இவ்வளவும் இருந்தும் எதனால் வாஞ்சிநாதன் ஜாதி வெறியால் கொலை செய்யப்பட்டான்னு சொல்கிறாரு அதை நீங்கள் கீழே இருக்கிற லெட்டர் அப்படிங்க அதில் வாஞ்சிநாதன் ஒன்று ரெண்டு வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாரு பஞ்சமன் அப்படிங்கிற வார்த்தையும் மிலேச்சன்கிற வார்த்தையையும் அவர் யூஸ் பண்ணுறதுனால வரணாசிர தர்மம் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணுறதுனால மட்டுமே அவர் ஜாதி வெறியினால் கொலைவண்ண கொலை கொலைவண்ணார்னு இவங்க சொல்கிறாங்க அந்த லெட்டர் அடிப்படையில் அந்த லெட்டருக்கு சில பிராமண சமூகத்தினர் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் கொடுத்து முட்டு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை ஆனால் நாம் அந்த பிள்ளை கடிதத்தை கூர்ந்து படித்தோம்னா அவர் அந்த காலத்து முறையில் எழுதியிருக்கிறார் நீங்களும் படித்து பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் வரணாசிர தர்மத்தை காலில் போட்டு மிதித்தான் ஆங்களேயர்ன்னு எழுதியிருக்காரு ஆனால் கிருஷ்ணனும் ராமனும் சிவாஜியும் தர்ம நெறி தவறாத ஆட்சி நடத்திய இந்த பூமியில் நிலையிருக்காரு ஒழிய வரணாசிர தர்மம் தவறாமல் ஆட்சி நடத்திய இந்த பூமியில் நிலதலை அப்படி இருக்கிறப்ப வரணாசிர தர்மத்திற்காக எப்படி அவர் கொல பண்ணார்னு நீங்கள் சொல்ல முடியும் வர்ணாசிர தர்மம்னு ஒரு இடத்துல குதிச்சிருக்காரு அது ஆங்கிலேயன் காலில் போட்டு மிதிச்சான்னு சொல்லியிருக்காரு தர்ம நெறி தவறாமல் ஆட்சியில் நடத்திய இந்த பூமியில் தான் சொல்லியிருக்கிறாரு ஸோ எனக்கு அதனால மட்டுமே அது ஒரு கான்செப்டுன்னு வச்சாலுமே நீங்கள் வந்து மித்த எவிடன்ஸ் எல்லாமே அவருக்கு ஃபேவராகத்தான் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய அந்த இரண்டு சண்மம் கர்ப்பிணி பெண்ணினுடைய பிரசவத்திற்கு ஆஸ்துரை உதவினாருங்கிறதோ இல்லை குற்றாலத்தில் குளிப்பதற்கு எல்லா சமூகத்திற்கும் எந்த எவிடன்ஸுமே இல்லைங்க எந்த எவிடன்ஸுமே இல்லை இவங்க இந்த லெட்டரை வைத்து கொண்டு பின்னாடி மித்த கதைகளை திருத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் மித்த விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அதாவது இப்போது நாம் திரும்பி பார்த்த வரைக்கும் வாஞ்சிநாதன் மேலே எந்த குற்றமும் தெரியலை இது தேசப்பட்டு சம்பந்தமாக செய்யப்பட்ட தான் என்னுடைய பார்வைக்கு தெரிகிறது அதுதான் நான் இந்த கேஸை விசாரணை பண்ணதில் எனக்கு கிடைத்த தகவல் திராவிட கழகத்தை சேர்ந்தவர்களும் கருப்பர் கூட்டத்துக்காரங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து பெரியாரிஸ்டுகள் சொல்கிறதுக்கு காரணம் வந்து வாஞ்சிநாதன் பூனல் அழிந்திருப்பது என்று நான் நினைக்கிறேன் இவங்க மகாத்மா காந்தியும் குறை சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லை நாடார் சமூகத்தினர் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள கூட அவர் ஒரு பதிவு வெளியிட்ருக்கார் நெக்ஸ்ட்டு இது நான் வெளியிட போகிறேன் இந்த நாடார் சமுதாயத்தை சம இப்போ இதுக்காக வந்து நான் நிறையா பேரை தொடர்பு முன்னே பிராமண சமுதாயம் சேர்ந்தவர்களையும் சரி நிறைய விஷயங்களை நான் பார்த்தேன் இப்போ நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களை போய் நான் காண்டாக்ட் பண்ண போகிறேன் இவங்களுடைய பதிவுக்கு மறுப்பு இருக்கிறதுக்காக ஸோ என்னுடைய அடுத்த பதிவு அதுவாக இருக்கலாம் உங்கள் எல்லாரையும் அந்த பதிவுக்கும் வரவேற்கிறேன் என்றும் உங்களோடு நான் நன்றி